டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நான் வந்து ஒரு நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு சந்தேகம் மற்றும் இன்றைக்கி கரண்ட் டாப்பிக்கும் கூட அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது நம்ம வம்ச விருத்தி இல்லையா ஏன்னா இன்றைக்கி இந்த வாடகை தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடியது இந்த வாடகை தாய்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஜாதகம் எப்படி இருக்கும் அப்போ அதனுடைய கிரகநிலைகள் அது யாரை சேர்ந்திருக்கும் இப்போ இந்த குழந்தைக்கு வந்து எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ பொதுவாக இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த வாடகை தாய் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய புராண காலத்திலே இருக்கிற ஒரு விஷயம்தான் அது வந்து இன்னைக்கு புதுசு இல்லை நம்ம ஒவ்வொரு ஜெனரேஷன் வரும்பொழுது செடிகேட்டட் மதர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெருசாக நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா இந்த வாடகை தாய் வந்து கர்ப்பம் அப்படிங்கிற அந்த கர்ப்ப பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கர்ப்பப்பை அதை மட்டும் வாடகைக்கு எடுக்கிறாங்க அப்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற அவங்களுடைய கருமுட்டையும் அவங்களுடைய அந்த ஆணினுடைய விந்துவும் தான் எடுத்து அந்த வாடகை தாய் வந்து அவங்க டெஸ்ட் டியூப்ல மூலமாக பண்ணலாம் இல்லை ஐவிஎஃப் மூலமாக பண்ணலாம் இது அந்த கர்ப்பம் மட்டும்தான் வாடகை அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் தலையெழுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ எல்லாம் சொல்கிறோம் ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒன்பது மாத காலமும் தன்னுடைய தாய் வயிற்றுக்குள் இல்லாமல் இன்னொரு ஒரு தாய் வயிற்றில் அந்த குழந்தைகள் வந்து இருக்குது பாதுகாப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த அவங்க வாடகைக்கு எடுத்திருக்காங்க இப்போ இதுலேயே ரெண்டு விஷயம் இருக்குது சில பேருக்கு வந்து அந்த மலட்டுத்தன்மை இருக்கும் அவங்களால குழந்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது அவங்க பிறப்பிலேயே அப்படிதான் தான் இருக்குது அந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதனுடைய அந்த சுக்லம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்ல ஸ்பேம் பேங்க் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி யாருனுடைய அணுக்களையை எடுத்து ஒரு வாடகை தாய் மூலமாக அந்த கர்ப்ப பாத்திரத்திலிருந்து அவங்க அந்த குழந்தையை பெற்றெடுப்பது அப்படிங்கிறது ஸோ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் குழந்தைங்க ஜாதகத்தில் அந்த சந்திரனும் சுக்ரனும் மாற்று இடங்களில் வந்து இருக்கலாம் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கும் அதாவது ஒருத்தருடைய குழந்தை இன்னொருத்தர் இடத்தில் வளருவது அல்லது அந்த கர்ப்பத்தில் இருப்பது அப்படிங்கிறதுக்கு சந்திரனும் சுக்ரனும் இந்த இரண்டு கிரகங்களும் தான் காரணமாக இருப்பார்கள் ஆனால் ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மலட்டுத்தன்மை வருவதற்கு எந்த கிரகம் காரணமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் இந்த சுக்ரன் தான் காரணமாக இருக்கும் இந்த சுக்ரன் அப்படிங்கிறவருக்கு வந்து சுக்லம் அப்படிங்கிறத நம்மளை உடம்புல வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒன்று ஒரு பெண்ணுக்கு வந்து பதிமூன்று வயதுக்கு அந்த பெண்ணுக்கு வரும் பொழுது அவளுக்கு வந்து இயற்கையாக பூப்படைவது அப்படிங்கிறது அப்போ அந்த கர்ப்பத்தில் இருந்து அவங்க அவங்களுடைய கர்ப்ப பையிலிருந்து வள வரக்கூடிய அந்த முட்டைகளினுடைய சிதைவு தான் நம்ம மாதவிடாய் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதவிடாய் வருவதற்கு எந்த கிரகம் காரணம்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் காரணமாக இருப்பாங்க இப்போ இந்த சந்திரனினுடைய சுழற்சி ஒரு மாதத்துல வந்து இருபத்தி எட்டு நாள் இந்த சந்திரனுடைய சுழற்சி ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டுலேருந்து முப்பது நாட்கள் பீரியட்ஸோட சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திரன் வந்து அவர் ஊடுருவி வருவதற்கு இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கும் ஒரு சில காலத்தில் முப்பது நாட்கள் எடுக்கலாம் அப்போ இந்த சந்திரனினுடைய பார்வை செவ்வாய் மேல் படும் பொழுது இந்த பெண்களுக்கு மாதவிடாய் என்பது வருது அப்போது சந்திரன் வந்து மனோகாரகன்னு சொல்கிறோம் நம்ம மனதை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ட்ரெஸ் வந்தால் பீரியட்ஸ் வராது நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து எனக்கு மந்த்லி சைக்கிள் வரல இந்த பீரியட்ஸ் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறவங்க மன அழுத்தம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இந்த பிசிஓடின்னு சொல்கிறது கர்ப்ப வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் வந்து அவங்களுக்கு ஒழுங்காக நடக்காமல் போகிறது இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஓவியூலேஷன் அப்படின்னு இருக்கணும் இல்லையா அதனால் அந்த ஓவியூலேஷன் கரெக்டாக இல்லாமல் போகிறது ஓவரீஸில் பாதிப்புகள் வர்றது இது எல்லாமே அவங்களுக்கு இந்த சந்திரன்னால் வரக்கூடியது தான் இப்போ மன அழுத்தம் இருந்தால் அதற்கு சந்திரன் காரணமாக இருப்பாங்க அதனால் சந்திரன் செவ்வாய் பார்வை நே கரெக்டாக இருந்தால்தான் இந்த மாதவிடாய் பிரச்சனை என்பது இல்லாமல் இருக்கும் ஆண்களுக்கும் சரி இந்த சுக்ரன் வந்து நல்லா இல்லை ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிறப்பிலேயே அவங்க பிறக்கும் பொழுதே அந்த டெஸ்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய ப்ராஸ்ட்ரேட் கிளான்ஸாக இருக்கட்டும் இல்லை அந் அவங்களுக்கு வந்து அந்த பிறப்பு உறுப்பினுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படும் சரியாக வந்து இருக்காது அப்போது அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த எல்லாம் வந்து ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு ஆண் ஜாதகத்தையும் அவங்க பார்த்துக்கறதே கிடையாது இல்லையா ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் அது தெளிவாக கண்ணாடி மாதிரி தெரியும் ஸ்பேம் கவுன்சில குறை இருக்குமா இல்லை ஸ்பேர்ம் வந்து டெட் செல்ஸாக இருக்குமா அது மருத்துவ ரீதியாக சரியாக்க முடியுமா இல்லை அவருக்கு குழந்தையே பிறக்காதா இது எல்லாமே அந்த ஆணினுடைய ஜாதகத்தில் நாம் கண்டுபிடிக்க முடியும் இவனால் ஒரு ஆண்மை தன்மை இருக்குமா இந்த ஆண்மகனுக்கு இவனால் ஒரு குழந்தை ஒரு வாரிசு வரக்கூடிய யோகம் அந்த ஜாதகத்தில் இருக்கா இல்லை அது மருத்துவ ரீதியாக வருமா இல்லை மருத்துவ இல்லை அவங்க வந்து அடாப்ஷன் தான் போகணுமா அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும் கிரகங்கள் வந்து என்றைக்குமே அதோடைய அமைப்பில் மாற்றமே இருக்காது அப்போ சூரியன் சுக்ரன் இது வந்து ஒரு ஆணுக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லா ஜாதகத்துலேயும் பாருங்களேன் இந்த சூரியன் சுக்கரன் ம புதன் இது வந்து ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சுக்ரன் எல்லாமே அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த சூரியனும் சுக்ரனும் அதனுடன் சேர்ந்த ஒரு ராகு இருந்தால் அந்த காமம் அதிகமாவதும் கேது இருந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் விருப்பமே இல்லாமலையும் இருக்கக்கூடியதை இந்த கிரகங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்போது இந்த அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிரகங்களினுடைய அமைப்பு இதை நம்ம படித்தோம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அமேசிங் அதெல்லாம் அப்போ நம்ம ஒருத்தரை பார்க்கவே வேண்டாம் ஆனால் அந்த ஜாதக கிரக அமைப்புல சரி இந்த லக்னமா சூரியன் இப்படி இருக்கா சுக்கரன் இப்படி இருக்கா இவனுக்கு ஆண்மை தன்மையே இருக்காது இவன் திருமணத்திற்கு லாய்க்கியே இல்லாதவன்னு சொல்லிடலாம் பெண் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் சந்திரன் இப்படி இருக்குது செவ்வாய் இப்படி இருக்குது சுக்ரன் இப்படி இருக்குது இவளுக்கு வந்து நல்ல ஒரு கர்ப்பத்தில் நல்ல குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகம் இருக்கா அல்லது அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குமா அந்த கர்ப்பத்திலே இருக்குமா இது எல்லாம் பெண்ணினுடைய ஜாதகத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து எல்லோரும் இந்த வாடகை தாய் பற்றி பேசின்னு இருக்கோம் இல்லையா அண்ட் நிறைய நீங்கள் வந்து சோஷியல் மீடியா எடுத்துட்டீங்கன்னா இது தான் இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சை இல்லைன்னா இது ஒரு பெரிய பேச்சாக பேசப்படுகிறது இந்த குழந்தைகளுக்கு எப்படி ஜாதகம் இருக்கும் அப்படின் சொன்னால் அந்த குழந்தைகளினுடைய அப்பாவும் அம்மாவும் இயற்கையாக இணையாமல் செயற்கையாக அந்த முட்டைகளும் அந்த விந்தணுக்களும் ஒன்று சேர்ந்து அது இன்னொருடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு முழுமையாகவே இந்த அப்பா அம்மாவினுடைய கர்ம இதுதான் வரும் ஒரு சில காலகட்டம் இந்த குழந்தைங்க வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல இருக்காங்க தாத்தா வீட்ல இருக்காங்க பாட்டி வீட்ல இருக்காங்கன்னு சொல்றோம் அந்த தசா காலங்கள் குழந்தைங்களினுடைய பிறப்பிற்கு முன்னாடி கர்ப்ப செல் போக அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னொரு அம்மா வீட்டில் இருக்கணும் இன்னொரு அம்மாவினுடைய ஒரு கர்ப்பத்தில் இருக்கணுங்கிறது அந்த ஜாதகத்திலேயே ரீதியாக இருக்கும் அதற்கு சந்திரனும் சுக்ரனும் காரணமாக இருப்பார்கள் இது இல்லாமல் வேறு ஒரு ஒரு ஆணினுடைய ஒரு அணுவிலையும் ஒரு பெண்ணினுடைய உயிர் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய தலையெழுத்தும் அந்த ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்கும் சந்திரனும் கெட்டு போயிருக்கும் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பில் சொந்த பெற்றோர்களிடத்தில் இந்த குழந்தைக்கு உயிர் இல்லை அப்படிங்கிறதும் அதில் வந்து கண்டிப்பாக தெரியும் அதனால் கிரகங்களினுடைய அமைப்பில் நமக்கு மாற்றங்களோ இல்லை கிரகங்களினுடைய அமைப்பில் நமக்கு எந்த நான் அது கிரகங்கள் வந்து நம்மளை ஏமாற்றாது எப்பொழுதுமே ஸோ அதனுடைய அமைப்பில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களில் இந்த மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு நிறைய வந்து பார்க்கலாம் இந்த கேனு சொல்கிறது லெஸ்பியன் சொல்கிறது ஹோமோசெக்ஷுவல் சொல்கிறது ஒழுங்கான ஒரு கல்யாணம் பண்ணாமல் ஒரு குடும்பம் நடத்துறது எல்லாம் இன்னும் வருங்காலத்தில் நம்ம நிறையா பார்க்கத்தான் போகிறோம் இதற்கும் கிரகங்கள் காரணமானால் ஆமாம் எஸ் பிளானட்ஸ் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது அதனால் கிரகங்கள் மாறும் பொழுது மனிதனினுடைய மனநிலை மாறுகிறது இந்த மனநிலை மாறாமல் இருப்பதற்கும் நம்மளுடைய குழந்தைகள் கலாச்சாரங்கள் மாறாமல் இருப்பதற்கும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மளை கெட்டியாக கொள்ளும் அதனால் குழந்தைகளுக்கு இறைவனிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது பெற்றோர்களினுடைய கடமை இன்றைக்கி பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் பொதுவாக இன்றைக்கி நமக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்